Dear students, today we discuss about that leaf. இலை அப்படி நம்ம தமிழ் சொல்லுவோம். What are the part of a plant? Plant இருக்குள்ள ஒரு பகுதி அப்படி பார்க்கறோம். Leaf is a thin, flattened and expanded structure growth on the stem or branches of a plant. இஸ் இலைங்கிறது என்னன்னா தின்னா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். Flattened தட்டுப்பகுதியும் கிளைப்பகுதியில் வளரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த லீஃப் அப்படின்னு சொல்றோம். It grows directly from the node of a stem. எங்க வளருது அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க தோன்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நோட் கரு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருந்து இந்த லீஃப் வந்து growth ஆகுது. ஓகே, then it is that typically green due to the process. The chlorophyll is a cells. இந்த லீஃப் வந்து green color இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குளோரோஃபில் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறமி கிரீன் பிக்மெண்ட் தரக்கூடிய குளோரோஃபில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல்ஸ் இருக்கிறதால அந்த லீஃப் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் கலராக இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். எஸ் டைப்பில் பொதுவாக இலைகள் எல்லாமே எந்த கலரில் இருக்குன்னா கிரீன் கலரில் இருக்கும். எஸ் சில லீஃப் வந்து ரெட்டாகவும் ப்ரௌனாகவும் இருக்கும், அதுக்கு வந்து டாமினன்ட் கலர், அதுக்கு பிரைமரி கலர் செகண்டரி கலர் நம்ம பார்ப்போம். குளோரோஃபில் வேரியஸ் கலர் இருக்கு, மோஸ்ட்லி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குளோரோஃபில்ல கிரீன் தான் இருக்கு. ஸோ அதுதான் என்னது பிளான்ட்டோட கலரை தரக்கூடிய கிரீன் கலர் தரக்கூடிய அப்படின்னு பார்க்குறோம். தென் டைபிக்கல் லீஃப் லீஃப் வந்து பொதுவாக நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ மெயின் பார்ட்ஸ் லீஃப் வந்து டூ மெயின் பார்ட்ஸ் தான் பார்க்குறோம். பெடியூல்ஸ் அண்ட் லீஃப் பிளேட் அப்படின்னு. ஓகேவா, பெடியூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இலை காம்பு, லீஃப் லீஃப் பிளேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஃபோட பரப்பு. ஓகேவா, தகர போன்ற ஒரு அமைப்பு தான் லீஃப் பிளேட் அப்படின்னு சொல்றோம். இந்த பெடியூல்ஸ் இலை காம்பு இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இட் இஸ் எ ஸ்டாக் தட் அட்டாச் த லீஃப் டு த ஸ்டெம். இந்த லீஃப் எங்க இருக்கும் அப்படின்னு பெடியூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஒரு தாங்கி மாதிரி இருக்கக்கூடிய அவங்க எதோட அட்டாச்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஃப் ஸ்டெம் ஸ்டெம்ல ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு. இந்த லீஃப்ல பாத்தீங்கன்னா இது ஸ்டெம், இந்த பகுதி ஸ்டெம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து லீஃப் இந்த பேஸ் தான் சொல்றோம். இதை தான் சொல்றோம்னாக்க பெடியோல்ஸ் இலை காம்பு அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா, இந்த பகுதி தான் இலை காம்பு அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் எ ஸ்டாக் தட் அட்டாச் த லீஃப் ஸ்டெம் ஸ்டெம்ல ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதி இலை காம்பு. ஓகேவா, இதான் பெடியோல்ஸ். The hold of the leaf blade is fibrils. Okay? Yes, இந்த லீஃப் என்ன ஆகுதுன்னா அந்த தட்டு பகுதியில தெளிவா ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஓகே, உறுதியா பார்த்தீங்கன்னாக்க உறுதியா ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய பகுதியா இருக்கு. எஸ் காத்தடிச்சாலும் விழாது, நம்ம எடுத்தோம்னா விழுந்துடும். ஓகே, நம்ம எடுத்தோம்னா டக்குன்னு விழுந்துடும். பட் என்னது நார்மலா நேச்சுரலா இப்படிதான் இருக்கும். இது வந்து நல்லா ஸ்ட்ராங்கா ஒட்டிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. ஓகேவா, ஸோ அந்த இதுதான் சொல்றோம். The holds leaf blade of the families then the part of the petioles which is the attached to the stem is called the leaf base. எப்படி சொல்றோம்னா அது ஒட்டிட்டு இருக்கக்கூடிய பகுதிய லீஃப் பேஸ் இலை காம்பு அப்படி சொல்றோம். அப்ப இலை ஏதோ ஒட்டிட்டு இருக்குது, காம்பு பகுதி அப்படினு ஒரு பகுதி தண்டுல போய் அட்டாச்மெண்ட் ஆயிருக்கு. சோ அதான் சொல்றோம் லீஃப் பேஸ் அப்படி சொல்லப்படுது. அதுதான் பெடியோல்ஸ் பெடியோல்ஸ் அப்படி சொல்லப்படுது, இலை காம்பு அப்படினு பாக்கோம். ஓகே, சோ இது பார்த்தோம். Then leaf blade அப்படின்னு leaf blade is the flat expanded part of the leaf. Flat expanded part of the leaf. Leaf the expanded part of the area அப்படின்னு சொல்றோம். எப்படி பார்த்தீங்கன்னா இதுல இருக்கு பாருங்க, இந்த லீஃப்ல எக்ஸ்பேண்டட், இதுதான் எக்ஸ்பேண்டட் எக்ஸ்பேண்டட் ஃபிளாட் ஃபிளாட்டா இருக்கா. ஸோ இந்த லீஃப் எக்ஸ்பேண்டட் லீஃப் அப்படி சொல்லப்படுது. இட்ஸ் நோன் அஸ் த லேமினா தகடு போன்ற அமைப்பு. இந்த லேமினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டரா இருக்குல்ல, சிறு தகடு மாதிரி இருக்கு.
ஒரு மெட்டல் அப்படின்னு நம்ம தட்டோம்னா நம்ம ரொம்ப ஃப்ளாட் ஆகிடும், ஃப்ளெக்சிபிள் ஆகிடும்ல. ஸோ அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டை நம்ம இந்த லீஃப்ல பார்க்குறோம். This is the part of plant where the food made from the entire plant. Okay, இந்த லீஃப் தான் என்ன பண்ணுது, இதில் இருக்கிற ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ப்ரிப்ரேஷன் ஒன்றும் கல்யாண ஃபுட் மெட்டீரியல் இருந்த லீஃப், லீஃப்ல தான் அந்த ஃபுட்டை செமிச்சிக்கிட்டு தெரியும். ஸோ இந்த லீஃப்ல இருந்து அதாவது ஃபுட் மெட்டீரியல் எல்லா இடத்துக்குமே கொண்டு போகுது த்ரூ த பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட். பிளான்ட்ல எல்லா பகுதிக்கும் என்டையர் பிளான்ட் ஹோல் பிளான்ட்டுக்கும் லீஃப்ல இருக்கக்கூடிய ஃபுட் மெட்டீரியல் தான் எடுத்துகிட்டு இருந்தால் அதை டிஸ்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ லீஃப் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த லீஃப் பிளேடு டிண்டி போர்ஸ் யூஸ் கால் சொமேட்டா. ஓகே, இந்த லீஃப்ல பார்த்தீங்கன்னா ஒரு டிண்டி போர்ஸ், ஒரு சுமால் போர்ஸ் இருக்கும், நுண் துளைகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த லீஃப் இருக்கா, இந்த லீஃப்ல பேஸ் கீழ்பகுதியில் இந்த அடிப்பகுதியில் இது மேல் பகுதி ஒரு கலராக இருக்கா, இல்லை சரிப்பகுதி வேற ஒரு கலராக இருக்கும். ஒரு சில தாவரங்களில் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும், மேக்ஸிமம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகேவா, மேக்ஸிமம் டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ இந்த லீஃப் பேஸில் அடிப்பகுதியில் அடிப்பகுதியில் என்ன இருக்கும், டின்னி போர்ஸ், சுமால் ஹோல்ஸ், சிறிய துளைகள் துளைகள் காணப்படும். ஸோ அதுக்கு பேர் என்ன டொமேட்டா, என்ன சொன்னால் டொமேட்டா அப்படி சொல்லப்படுது. இது யூஸ்வலி ஆஃப் த அண்டர் த சர்ஃபேஸ், அதான் லீஃபோட கீழ்ப்பகுதியில் காணப்படக்கூடிய, இதெல்லாம் காமிச்சல இப்போ லீஃபில் கீழ்ப்பகுதியில் காணப்படக்கூடிய லீஃப்ல அடிப்பகுதி கீழ்ப்பகுதியில் காணக்கூடிய டின்னி போர்ஸ் டொமேட்டா அப்படின்னு பார்க்குறோம். எஸ், லீஃப் ஸ்ட்ரக்சரை பாருங்க, நான் சொல்கிறேன் அவுட்லைன் லீஃப் மார்ஜின். இது வந்து ஒரு அரச மரத்தோட இலை. ஓகேவா, அவுட்லைன் லீஃப் மார்ஜின், இந்த அவுட்லைன் என்ன சொல்றேனாக்கா லீஃப் மார்ஜின் சொல்லப்படுது. இந்த அவுட்லைன் வந்து லீஃப் மார்ஜின், எஸ் தான் லீஃப் மார்ஜின். ஓகே, இந்த லீஃப்ல பார்த்தீங்கன்னா இது மார்ஜின், இந்த ஓரம், இந்த ஓரப்பகுதி இருக்குல்ல. ஸோ இந்த பகுதியை என்ன சொல்கிறோம், லீஃப் மார்ஜின் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, தென் திக் வெயில், திக் வெயில் சென்டரில் இருக்கக்கூடிய திக் வெயில் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது நரம்பு பகுதி, சென்டரில் இருக்கக்கூடிய நரம்பு பகுதி. எஸ், இது அரசு மரத்தில், இது வேற ஒரு மரத்தில், எஸ் அதில் இருக்கிற மாதிரி அமைப்பு தான், அதுக்கு சேம் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். ஸோ அது இல்லைன்றதுக்காக அதை காமிக்கிறோம். சென்ட்ரல் மிட்ரிஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா, திக் வெய் மிட்ரிஃப், மிட்ரிஃப்னா அது இலையில் மையப்பகுதியில் இருக்கக்கூடியது. இல்லை பாருங்க, மையப்பகுதியில் இருக்கா. ஸோ இதான் சொல்கிறோம், மிடில் ஏரியாவில் இருக்கிறதால இதில் சொல்லுவோம் மிட்ரிப் அப்படின்னு சொல்லுவோம், மைய நரம்பு பகுதி அப்படின்னு சொல்கிறோம் மிட்ரிப். தென் தின்னர் வெயின், லேட்ரல் பிரான்சஸ், தின்னர் வெயின், எஸ் இதுக்கு பிறகு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மால் பிரான்சஸ் ஃபார்மேஷன் ஆகும். ஓகேவா, இதாவது ஸ்மால் பிரான்சஸ் ஃபார்மேஷன். ஸோ அதை என்ன சொல்கிறாங்க, லேட்டர் பிரான்சஸ், லேட்டர் பிரான்சஸ் அப்படின்னு பார்க்குறோம். தென் ஃபர்தர் கிவ் ரைட், தென் தின்னர் வெயின், தின்னர் வெயின், லேட்டர் பிரான்சஸ், இது மிட்ரிப் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இருந்தது பார்த்தீங்கன்னா லேட்டர் பிரான்சஸ், அதனுடைய பக்க கிளைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தின்னர், இதை விட தின்னராக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இது பார்க்குறோம். லீஃப்ல பார்த்தீங்கன்னாக்க இதில் வந்து மெயின், அதாவது மிட்டு மிட்ரிப் மையத்தில் போகக்கூடிய மிட்ரிப் அப்படின்னு பார்த்துருப்போம். அதுக்கும் பக்கத்தில் பிரான்சஸ் போது பாருங்க, அதுதான் தின்னர் வெயின், லேட்டரல் பிரான்சஸ், லேட்டரல் பிரான்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது மெயின், இதெல்லாம் லேட்டரல் பிரான்சஸ், அதுக்கப்புறம் டாக்டர் மெயின், அதுக்கப்புறம் சப் பிரான்சஸ் ஃபார்மேஷன் ஆகும். அதை ஃபர்தர் கிவ் ரைட்ஸ் நெட்வொர்க் நெட்வொர்க், இதுக்கப்புறமும் என்ன ஆகுனாக்கா நிறைய பிரான்சஸ் ஃபார்மேஷன் ஆகும். ஸோ அதை என்ன சொல்கிறோனாக்கா நெட்வொர்க், எஸ் இந்த பிரான்சஸ், இது மெயின், இதுக்கப்புறம் மிட்ரிப்பு, லேட்டரல், லேட்டரல் பிரான்சஸ், இதுக்கப்புறம் நாங்கள் பிரான்சஸ் ஃபார்மேஷன் ஆகும், அதுக்கப்புறம் பிரான்சஸ் ஃபார்மேஷன் ஆகும். ஸோ அது நிறைய பிரான்சஸ் ஃபார்மேஷன் ஆகும், இந்த லீஃப்ல நெட்ஒர்க் மாதிரி வளைப்பிடல் போட்டு என்ன ஆகும், இந்த நர்வஸ் சிஸ்டம் வந்து ஃபார்மேஷன் ஆயிருக்கு. வெயில் சப்போர்ட் ஆஃப் த லீஃப், இந்த வெயிலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த லீஃப்ல இருக்கக்கூடிய வெயில்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்க்குறோம். வாட்டர், மினரல்ஸ், ஃபுட்டு அண்ட் த்ரோ ஆஃப் த லீஃப். ஓகே, த்ரூ அவுட் த லீஃப் இது என்ன ஆகுதுனாக்கா மெட்டீரியல்ஸ், ஃபுட் மெட்டீரியல்ஸ் இங்கேருந்து உணவு சேமிக்கப்பட்ட பகுதி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு கொடுக்குது. ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன் ரோலாக ஃபுட் ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய ஒரு பகுதியாக காணப்படுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் லீஃபோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்குறோம். லீஃப் அஃபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலையோட முனைப்பகுதி, இந்த பகுதி லீஃப் பிளேட், இந்த பரப்பு இருக்குல்ல இந்த ஏரியா, இதெல்லாம் சொல்கிறோம்னாக்க லீஃப் பிளேட் அப்படின்னு சொல்கிறோம். தென் மிட்ரிப், மையத்தில் இருக்கக்கூடிய இலையோட மையத்தில் இருக்கக்கூடிய நரம்பு அமைப்பை என்ன சொல்கிறோம்னாக்க மிட்ரிப் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த வரம்பு பகுதி இருக்கு பாருங்க லீஃபோட அவுட்டர் லைன், ஸோ அதை வந்து லீஃப் மார்ஜின் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது வந்து பெடியோஸ் காம்பு, இலை காம்பு அப்படின்னு.
ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம என்ன சொல்றோம்னாக்க லீஃப் அப்படின்னு பார்க்குறோம். இதில் வந்து ரெண்டு பார்ட்டாக பார்த்துக்கோங்க, லீஃப்ல பெடியோல்ஸ் இல்லை காம்பு, லீஃப் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லையோட பரப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முழு ஹோல் ஸ்ட்ரக்சரை நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் இன்னைக்கு லீஃப் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்துருக்கோம். மீட்டிங் இந்த நெக்ஸ்ட் வீடியோஸ். தேங்க்யூ.